ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா டிஜிடெக்கில் லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு பை கலர் எல்இடி லேம்பை பற்றி தான் வந்து ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். இது அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்ன டே டெலிவரி மாதிரி இந்த கொரோனா டைம்லேயும் நம்மளுக்கு வந்து டெலிவரி கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பாக்ஸ். இன்றைக்கி இதை பற்றி ஒரு அன்பாக்சிங் வீடியோ ஒன்று பார்ப்போவாங்க. இது வந்து ரெண்டு குவைட் பேலன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து 5600 கெல்வின் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து 3200 கெல்வின் குவைட் பேலன்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் என்னெல்லாம் பொருள் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் இதில் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போங்க. ஸோ இதுதான் கைஸ் அந்த எல்இடி வீடியோவோட பாக்ஸ். இப்படி தான் அமேசானில் டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் அந்த கவர் எடுத்து போட்டுட்டேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரொஃபஷனல் வீடியோ லைட் எல்இடி D520WB இதோடய யூசர் மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பேட்ரி, இதுதான் அந்த பேட்ரி, நல்லா வெயிட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா NP750 லித்தியம் அயன் பேட்ரி, இதுவும் டிஜிடெக் பிராண்டு தான் கொடுத்துருக்காங்க. நல்லா 5200 mAh ஹோல்டில் ஒரு mAh பேட்ரி, ப்ளஸ் 38.5 watt. ஒரு ஹார்ஸ் ஷூ மவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுதான், இதில் வந்து நம்ம டிஎஸ்எல்ஆர் மவுண்ட்லேயே கூட மவுண்ட் பண்ணிக்கலாம், ட்ரைபாட் மேலேயும் கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து நம்ம லைட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆங்கிள்ஸும் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் ஒன்றும், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். இது வந்து இப்போது இது ஒரு இந்த பேட்டரிக்கான சார்ஜிங் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு லைட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப லைட் வெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் பேட்ரி, அந்த லைட்டோட பேக். இது பார்த்திங்கன்னா பேட்ரி செக், பேட்டரியோட ஹெல்த்தை வந்து காமிச்சிட்டே இருக்கும். இந்த சைடில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா 5600 கெல்வின் இது பண்ணிக்கலாம். இந்த சைடில் அட்ஜஸ்ட் பண்ணி 3200 கெல்வினுக்கும் நம்ம வந்து ஒயிட் பேலன்ஸை செட் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் வந்து பேட்ரி ரிலீஸ் பட்டன், இதை ப்ரெஸ் பண்ணோன்னா பேட்ரி வந்து ரிலீஸ் ஆகிடும். நம்ம பேட்ரி மாட்டியிருந்தாலும் அதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை வந்து பேட்ரி மவுண்ட் பண்ணிவிட்டு எப்படி இதோட இலுமினேஷன் இருக்குன்னு பார்ப்போங்க. இதுதான் பேட்ரி. ஸோ இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா இங்கே போலாரிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி. இது தான் வந்து நம்ம இங்கே மவுண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இதை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு அவ்வளோதான் லாக். இப்போது பேட்ரி இது வந்து நம்ம டிஸ்பிளே ஆன் ஆஃப் ஆன் வரும்போதே பேட்ரி ஃபுல்லோடு தான் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும் பேட்ரி ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம ஆன் பண்ணியிருக்கோம், எந்த ஒரு லைட்டும் வராது. ஏன்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக ரெண்டு ஒயிட் பேலன்ஸையும் ரெண்டு லூமன்ஸையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இந்த சைடு இது திருப்ப திருப்ப லைட் வர ஆரம்பிச்சுட்டே இருக்கும் பாருங்கள். நல்லா எவ்வளோ பிரைட்டாக வருது பாருங்கள். இப்போ நான் வந்து 5600 தான் ஆன் பண்ணியிருக்கேன், ஒயிட் பேலன்ஸை திருப்பியிருக்கேன். இதுதான் ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் பிரைட்னஸ் பாருங்கள் எவ்வளோ பிரைட் அடிக்குது. இது வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ 3200 நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இது கல்யாணத்தில் எடுக்கிற ஒரு வீடியோ மாதிரி நல்லா எல்லோ வைஸாக அடிக்கும். கண்ட்ரோல் பண்ணி கம்மி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சுத்தம் ஆஃபு. 3200 ஜஸ்ட்டு டேர்ன் பண்ணுறேன். இது வந்து 3200 ஒயிட் பேலன்ஸ், ப்ளஸ் இப்போ வந்து 5600 ஒயிட் பேலன்ஸ். இது பார்த்திங்கன்னா மேலேயே வந்து ஒரு டிஃப்யூசரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்இடியோட ப்ரொடக்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கைஸ் இந்த லைட். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது எல்இடி 520 அப்படின்னா இந்த எல்இடி எல்லாம் பார்த்திங்கன்னா 520 எல்இடிஸ் இருக்கும். அதனால தான் இந்த நம்பர் வந்து எல்இடி 520 சொல்லியிருப்பாங்க. இது வந்து டுவல் கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஒயிட் பேலன்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே மிக்சடாக கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாதி பாதி ஒரு 4100 வேணும்னா கூட நம்ம அந்த டைம் அந்த இதுக்கேற்ற மாதிரி கூட நம்ம வந்து ஒயிட் பேலன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நார்மலாக ரெண்டு ஃப்ளோரசன்ட் லேம்பில் தான் இப்போ வந்து நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். அது வந்து நான் ஃபுல் லேம்ப் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நான் ஒரு சாம்பிள் ஒன்று காட்ட போகிறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இலுமினேஷனே இல்லை. இது ஒரு லைட்டே போதும், நான் வந்து ஃபுல் பிரைட்னஸ் கூட வைக்கலை. இது தாங்க லைட்,
ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் ஆஃப். இது வந்து மொபைல்னால உங்களுக்கு வந்து இதோட வெளிச்சம் ரொம்ப அதிகமாக காட்டுற மாதிரி தெரியும். நம்ம டிஎஸ்எல்ஆர் வந்து நம்ம வந்து எக்ஸ்போஷரை கண்ட்ரோல் பண்ணி நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த லைட் வந்து எப்படி ட்ரைபாட்ல மவுண்ட் பண்ணலாம்னு சொல்லி இந்த ஹார்ஸ் ஷூ வச்சு கூட செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் கொடுத்துருக்கிற இந்த நாபை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த பாட்டமில் கொடுத்துருப்பாங்க. இதை போட்டு நம்ம இப்படிலாம் திருப்ப வேண்டாம், இப்படிலாம் திருப்பிட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆகும். அதனால் வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது மட்டும் நீங்கள் அப்படியே ரோல் பண்ணாலே போதும், டன். இப்போது நீங்கள் டைரெக்டாக ட்ரைபாடில் மவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான மவுண்ட்கான இது ப்ளஸ் இங்கே ஒரு இது நாப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை நம்ம யூஸ் பண்ணி ஆங்கிள் டில்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் வந்து நம்ம டில்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான தான் இந்த ஹார்ஸ் ஷூக்கான இது யூஸ் ஆகும். இது நம்ம ட்ரைபாட்லேயும் மவுண்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நம்ம வந்து கேமரா ஹார்ஸ் ஷூ மவுண்ட்டில் கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கைஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரைபாட்டில் எப்படி மவுண்ட் பண்ணுறோன்னு பார்ப்போங்க. இது அந்த ஹார்ஸ் ஷூ மவுண்ட்டு, இது வந்து ட்ரைபாடோட அடுத்த எண்டு. ஜஸ்ட் வந்து நம்ம அவ்வளோதான், டன். இப்போ நம்ம ரிஜிதா ஸ்டடியாக நிற்கும். ஓகே கைஸ், அன்பாக்சிங் வீடியோ பற்றி பார்த்துட்டோம். இதுக்கான ஃபோட்டோகிராஃபி ரிவ்யூ, வீடியோகிராஃபி ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், பாய்.